ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழக சேனல். நான் உங்கள் ரவிசங்கர். நீங்கள் எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பைக் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த பைக்கை செய்கிறதுக்கு உங்கள் நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், மேற்கொள்ளும் கம் இருந்தால் போதும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு பெஃபிகால் தேவைப்படும், ஒரு கட்டை, ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஒரு பெனோட ரீஃபில், கொஞ்சம் நியூஸ் பேப்பர், பிளாக்கில் ரக்ரைல் பெயிண்ட் தேவைப்படும், அப்புறம் ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட்டு, வெட்டுறதுக்காக சிசர். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஏ4 ஷீட்டில் நீங்கள் செய்ய போகிற பைக்கை ஒரு மாடலாக வரைஞ்சிருங்க. இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, இந்த சைஸில் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ரீஃபெல்லாம் ஒரு கார்னர் வச்சு அப்படியே சுருட்ட ஆரம்பிங்க. நம்ம ஏன் இது யூஸ் பண்ணுறோம், ரீஃபில் யூஸ் பண்ணுறோம்னா, நடுவில் ஒரு கேப் எடுக்கணும். அந்த கேப் இருந்தால் தான் நம்ம நியூஸ் பேப்பர் உருட்டுறதுல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்ம மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேப்பரை சுருட்டியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிசரோட எண்டை வச்சு அந்த பேப்பர் நல்லா சப்பட்டியாக ஆக்கிடுங்க. சப்பட்டியாக ஆக்கி ஒரு கார்னர்லேருந்து நைட் லைட்டாக உருட்ட ஆரம்பிங்க. உருட்டும் போது நல்லா ஸ்டிஃபாக உருட்டுங்க. அப்போ தான் நம்ம டயர் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் உருட்டோன்னா, இந்த எண்டில் வந்து ஒரு கொஞ்சம் கம்மை போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி நல்லா இறுக்கி ஒட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸு நியூஸ் பேப்பர் உருட்டி நல்லா சப்பாட்டி ஆக்கிடுங்க. அந்த ஏற்கனவே செஞ்ச சின்ன வீட்டோட இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இது பெருசாக ஆக்கணும். இப்போ நான் தேவையான அளவு நம்ம யூஸ் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு வீல் செஞ்சுட்டேன். இந்த வீலை நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் வச்சு பார்ப்போம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வீலில் வந்து நல்லா கம்மா அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வீலில் வந்து நம்ம அமுக்கு வரும்போது அந்த சுருளை பிச்சுட்டு வந்துடக்கூடாது. இதுக்காக தான் நம்ம இந்த சைடு கம் அப்ளை பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணி ஸ்டிஃபாக காய விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை சுட்டி முன்னாடி ரவுண்டாக பண்ணோம். இப்போ ரவுண்டாக பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக நீட்டமாக பண்ணுங்கள். நம்ம ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடாது. இன்னும் ஒரு லைட்டாக நீட்டாக மாறணும். அதையும் ஒரு எண்டில் போட்டு கம் போட்டு விட்டுருங்க. இது ஏன்னா நம்ம இன்ஜினுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறதுனா, பைக்கோட டேங்க்கு. இந்த டேங்க் செய்கிறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா அந்த டேங்க்கில் செய்கிறதுல ஒரு எண்டு வந்து ஒல்லியாகவும் ஒரு எண்டு வந்து பெருசாகவும் இருக்கும். இப்போ மடிக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ரெண்டு நல்லா பெருசாக மாட்டிங்க, இன்னும் ரெண்டு நல்லா அமைக்க அமைக்க மாட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்னமாகவும் ஒரு ரெண்டு உங்களுக்கு பெருசாகவும் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மேலே மேலே இன்னும் ரெண்டு லேயர் போடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சைடு குறுகியும் இன்னொரு சைடு கொஞ்சம் ப்ராடாகவும் வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு லேயர் போட்டு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னொரு லேயர் போடுறேன். ஏன்னா இந்த சைஸ் நம்மளுக்கு பத்தாது. நான் முதலே சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட், உங்கள் ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி.
சைஸ் வந்து முன்னாடி வரணும், குறுகிய பக்கம் தான் நம்ம கீழே வரணும், அதாவது நம்ம இன்ஜினோட பாடியில் வரணும். இப்போ வீட்டில் கட்டுறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிடுங்க. இப்போ நம்ம வீலை அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேப்பர் பைப்ஸ் எடுத்தாச்சு. அந்த வீலை வந்து ஒரு கார்னரில் போட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ராங்காக ஓட்டுங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் போட்டு விட்டுங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் வீலுக்காக செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் சின்னம்மா அந்த பேப்பர் டைப் படுத்துக்கிறேன். குட்டியாக இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு பைப்பை வந்து விலகி விலகி நிற்கும். இந்த விலகினதை வந்து ஒன்றா சேர்க்கறதுக்காக தான் இது பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம மர்க்காடு ஓட்டும்போது இந்த பீஸ் நம்ம மர்க்காடு வந்து ரொம்ப மேலேயும் இறங்காமல் கீழேயும் போகாமல் பார்த்துக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிங்கை எடுத்துங்க. அந்த ரிங்கை வந்து டயரில் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரணும். இந்த ஒரு ரிங்கை வந்து நம்ம ரெண்டு மர்க்கம் பண்ணியிருக்கோம். இந்த ரிங்கை நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ரெண்டு ஆஃப் வரும். அதில் ஒரு ஆஃப் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் வீல் மர்க்காடை செய்ய போகிறோம். இதில் வந்து நம்ம உள்ளே ஏற்கனவே நம்ம சின்ன ஒரு இது மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அந்த இதெல்லாம் போய் நல்லா ஃபிட்டாகி நின்றுக்கும். கீழே போகாது, ரொம்ப மேலேயும் போயிடாது. இப்போ வந்து அதை கம்ம மாட்டி கம்ம அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம பின் வீல் எடுத்தாச்சு. இந்த பின் வீல் வந்து நம்ம ரெண்டு டயர் செஞ்சுருந்தோம். ரெண்டு டயரை வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பின் வீலுக்கும் ரெண்டு பைப் மாதிரி ஒட்ட போகிறோம். இதுக்கு நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி ரெண்டு பைப் எடுத்து அந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிங்க. நம்ம ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு. இப்போ வந்து நீங்கள் அதை நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி ஒரு சின்ன சைஸ் இது வந்து போட்டு ஒட்ட தேவையில்லை. ஆனால் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம இன்ஜின் அதாவது பாடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்ட போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வச்சு இந்த பாடியும் அந்த பைப்பும் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்துங்க. கரெக்டாக அந்த சைஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கீங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து கரெக்டாக வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடி அதாவது இன்ஜின் வந்து அடிப்பகுதியில் வந்து நம்ம ரெண்டு இடத்துலையும் வந்து பை நல்லா ப்ளூ போட்டு மற்றும் பேக் டயரை ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன சைஸில் ரெண்டு இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துருங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பைக்கில் வந்து பின் டயர்லேருந்து நம்ம சீட்டு பகுதிக்கு வந்து ஒரு ரெண்டு கம்பி வரும். இதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் நம்ம டயரை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சதுக்காக தான் ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் போட்டு விட்டுட்டேன். இப்போ நல்லா பேக் டயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம சீட் செய்ய போகிறோம். சீட் செய்யறதுக்கு நல்லா பெரிய சைஸு பேப்பர் எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கும்.
அவங்களுக்கு நல்லா நீட்டம் வந்துடுச்சு. இந்த கார்னரில் கொஞ்சம் பீஸ் இருக்கும், இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா க்ளூ போட்டு ஓட்ட போகிறோம். இப்போ முன்னாடி அந்த பேப்பர் வந்து நம்ம சைடு வேஸில் மடித்தோம், இப்போ வந்து மேலேருந்து கீழே மடிக்க போகிறோம். மேலேருந்து கீழே மடிக்கிறதுக்கு வந்து நம்ம சீட் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த கரெக்டான சைஸ் எடுத்துக்கிட்டு மடிங்க. இப்போ மடித்ததுக்கப்புறம் அதே நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க. நம்ம தேவையான அளவு மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா பீஸும் கட் பண்ணி வெளியே போட்டுருங்க. ஆனால் இதே மாதிரி இன்னொரு சீட் பண்ணிக்கேன். இது என்னன்னா நம்ம பைக்கில் வந்து ரெண்டு சீட்டு தேவைப்படும். பெரிய சீட் வந்து நம்ம முன்னாடியும், சின்ன சீட் வந்து நம்ம மரக்காடுக்கு மேலேயும் வரப்போகுது. இப்போ நீங்கள் ரெண்டு சின்ன சின்ன உருளை பீஸாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம டயருக்கு மேலேயும் டயருக்கு மேலே ஒட்டிடுங்க. இது ஏன்னா நம்ம பேக் சைடு இருக்க மரக்காடு வந்து ஒட்ட கரெக்டாக ஸ்டெஃபாக பிடிச்சிக்க போகுது. இந்த மாதிரி பொசிஷன் கரெக்டாக பார்த்து ஒட்டிடுங்க. அதே மாதிரி கீழே ரெண்டு பீஸில் இருந்து அந்த பீஸ்லேயும் நல்லா கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதுதான் நம்ம மரக்காடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க போகுது. மரக்காடை மட்டும் இல்லாமல் அந்த மரக்காடுக்கு மேலே நம்ம சீட் ஒட்ட போகிறோம், அதையும் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்க போகுது. இந்த ரெண்டு கம்பி தான் நம்ம கரெக்டாக பிடிக்க போகுது. நல்லா க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. இப்போ காஞ்சதுக்கப்புறம் மரக்காரில் வந்து மூணு பீஸ் ஆகிற மரக்காரில் அது நடுவில் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இது ஏன்னா நம்ம வந்து கடைசியில் சின்ன பைப்பை வந்து போய் நல்லா அந்த பல்லு மாதிரி இருக்கிறது வந்து போய் நல்லா மாட்டிக்கும். இதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் நிறையா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் மரக்காரில் கரெக்டாக அந்த இடத்த பொசிஷன் ஒட்டிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன சின்னமாக அந்த பைப் மாதிரி செஞ்சோம்னா அந்த பைப்லேயும் நல்லா போட ஒட்டிடுங்க. நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இதை நம்ம காய விட்டுருவோம். காய விட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாச்சு பெருசு பெருசாக செஞ்சோம்னா பைப் மாதிரி, இப்போ அதே மாதிரி சின்னமாக செஞ்சு நல்லா சின்ன குட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்டாக வளைச்சிருங்க. நல்லா சின்னமாக இருக்கணும். இந்த இது எதுக்குன்னா நம்ம பைக்கு முன்னாடி வந்து நம்மளோட பல்பு வரப்போகுது, ஹெட்லைட் அதாவது ஹெட்லைட் வரப்போகுது. நல்லா மடித்து ஒட்டினதுக்கப்புறம் உங்கள் வரலாறு நல்லா அழுத்தி விடுங்க. உள்ளே வச்சு அழுத்தும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு உள்ளே கேப் விழுவோம். கேப் விழும்போது நம்ம பல்பு மாதிரி நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ நம்ம உள்ள ஒரு பள்ளம் மாதிரி இருக்குன்னா அந்த பள்ளத்தில் கம்ம போட்டு விட்டுருங்க. பின்னாடி மேடையும் போட்டு விட்டுருங்க. இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ரெண்டு பீஸ் செஞ்சு வச்சுருப்போம்ல, நம்ம சின்ன சின்னமாக ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கோம், அதே மாதிரி ரெண்டு பீஸ் செஞ்சுருங்க. அதில் ஒரு பீஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், இன்னொரு பீஸ் நல்லா மூமெண்ட்டில் இருக்கணும். இந்த மூமெண்ட்டில் இருக்கிற பீஸ் வந்து இப்போ நம்ம கரெக்டாக ஒட்டிடுவோம். இப்போ ஏன் நம்ம மூமெண்ட் விட்டோம்னா நம்ம பல்பு வந்து எந்த சைஸில் வரப்போதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த மூமெண்ட்டில் விட்டுட்டு நம்ம பல்பு வந்து ஸ்டிஃபாக விட்டுறதுக்காக தான் இதை ரெண்டும் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டில் வந்து இப்போ பல்பை வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பல்பு நல்லா அந்த இதுக்குள்ளே நல்லா உள்ளே போய் மாட்டிக்குது. நம்மளால் ஸ்டிக்காக மாட்டணும். நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நாலு சைடும் போட்டு கம்மா போட்டு ஊட்டி பல்பை உள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஹேண்டில் பார் பண்ண போகிறோம். நம்ம பல்பு வந்து காஞ்சிடுச்சு, இல்லாமல் நம்ம நிறைய பீஸ் இருக்கும், அந்த பீஸ்லாம் வெட்டி எடுத்துருங்க. அந்த நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து சின்னமாக ஒரு உருளை பீஸ் எடுத்து ஊட்டிடுங்க. இது ஏன்னா நம்ம பைக்கில் வந்து ஸ்பீடாக மீட்டர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து நல்லா மூணு இருக்கிறதுனால ஒரு அழகாக இருக்கும், நிறைய ஸ்டிக்காகவும் இருக்கும். இதனால நல்லா மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு சின்னமாக ஒரு ஹேண்டில் பார் மாதிரி செஞ்சுருங்க. அந்த ஹேண்டில் பார் சைடில் வந்து ரெண்டு பேப்பர் நல்லா சுருட்டி ஒட்டினா கொஞ்சம் ஹேண்ட் அதாவது ஆக்சிலேட்டருக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மாதிரி திக்காக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம மூணு சைடு பண்ணோம்ல, அந்த மூணு இது மாதிரி பண்ணோம்ல, அதில் நல்லா ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டுங்க. வளையாது, இப்போ வளைச்சிட வேணாம். இப்போ வளைச்சோம்னா நம்ம பைக்கில் வைக்கும்போது வளைவு தெரியாது. இப்போ நம்ம ஹேண்டில் பார் செஞ்சாச்சு.
இப்போ நீங்கள் அதே மாதிரி இன்னொரு பல்பு செஞ்சு நம்ம பேக் சைடில் ஒரு லைட் வைக்க போகிறோம். அந்த லைட்டில் வந்து பேக் சைடு பின்னாடி மர்க்காடு மேலே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி பின்னாடி இருக்க மர்க்காடில் ஒட்டிங்க. உடனதுக்கப்புறம் நம்ம சீட்டை வைக்க போகிறோம். சீட்டை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நல்லா கும்மா போட்டு ஒட்டிடுங்க. உடனதுக்கப்புறம் பெரிய சீட்டை வந்து ஃப்ரண்ட் செய்கிறோம். சின்ன சீட்டை வந்து அந்த மர்க்காட்லேயே வைங்க. சின்ன சீட்டை வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு சின்ன பீஸை மடித்து மடித்து இந்த சின்ன சீட்டு சைடில் வந்து வைக்கிறேன். இது ஏன்னா நம்ம சாயிற மாதிரி இடத்துக்கு. அப்புறம் பைக் அடியில் வந்து சின்ன ஸ்டாண்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன சைஸு பேப்பர் நல்லா உருட்டி பைக் டேங்க் வந்து ஓப்பன் மாதிரி பண்ண போகிறோம். அப்புறம் நீங்கள் ஹேண்டில் பார் எடுத்து அந்த பைக் டேங்கில் வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டு ஒட்டிடுங்க. நம்ம பைக் டேங்கையும் ஹேண்டில் பாரும் போகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஃபீஸ். ஏன்னா வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். வேறு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒட்டிடுங்க. இப்போ நம்ம பின்னாடி வந்து ரெண்டு சைலன்ஸ் எடுத்துக்கப்புறம் இப்போ ரெண்டு சைலன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ரெண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ரெண்டு பேப்பர் பைப்ஸ் வந்து நல்லா உருட்டி எடுத்துங்க. இப்போ நீங்கள் நம்ம சைலன்சரை வந்து அந்த கீழே ரெண்டு நம்ம டயர் அட்டாச் பண்ணுறது ரெண்டு கம்பி யூஸ் பண்ணலாம். அந்த பைப் மாதிரி ஊட்டிடுங்க. அதில் ஒட்டினாலும் அழகாக தெரியும். சைலன்சர் வந்து நல்லா டயருக்கு வெளியே வர மாதிரி பண்ணுங்கள். இதுதான் கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ நம்ம ரெண்டு சைடு நான் போட்டு ஒட்டிவிட்டேன். இப்போ நம்ம பைக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்குது. பெயிண்டிங் வேலை மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போயே நல்லா அழகாக இருக்குது. இப்போ பெயிண்டிங்க்கு வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா டைரெக்டாக ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம ஃபுல் பெயிண்ட்டுக்கு அடிக்க கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம செஞ்சதும் பேப்பரில் ஆனால் பேப்பர் ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏற்ற மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பைக் ஃபுல்லாக அடிச்சிருங்க. ஒரு அளவுக்கு கேப் அடிக்காமல் கேப் விடாமல் அடிச்சிருங்க. நான் வந்து பைக் ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பிளாக் கலர்லேயே விட்டுறக்கூடாது. இப்போ கோல்டு கலரில் லைட்டாக டச்சப் கொடுக்க போகிறோம். இது ஏன்னா நம்ம பைக்கை வந்து ஃபுல்லாக கோல்டு கலர் அடிக்காமல் லைட்டாக பிளாக் மாதிரி அடிக்கிறனால ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நம்ம லைட்டு மேலே போய் லைட்டு பக்கத்தில் போய் வைக்கும்போது ஒரு மாதிரி ஷைனிங் ஆகும்.